லூசி வேறு இப்போ வேறு ரொம்ப இன்சல்ட் சொம்மன் சாபம் அது இதுன்ட்டு ரொம்ப ஓவராக பண்ணுறாரு. என்னம்மா யாரை பற்றி புலம்பிட்டு இருக்க? அதுவா நம்ம சர்ச்சில் அப்படியே ஆவியில் குதிச்சுக்கிட்டே இருந்தாலே அவளை பற்றி தான் பேசுகிறேன். அது யார்? அதான் அந்த ரோசி தான். ரோசியா? அது ஒரு விஷ ஊசி. அவள் எனக்கு கால் தூசி. ஊர்லேயே பயங்கரமான சண்டைக்காரி அவள் தான். இந்த வாரம் கூட என் சேரில் வந்து உக்காந்துட்டா. நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். இப்போ தான் பாருங்கள் உங்களை பற்றி பேசிட்டு இருந்தேன். அப்படியா சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர் நீங்கள் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுறீங்க சிஸ்டர். ஆமாம் சிஸ்டர், நீங்கள் எல்லாருமேலும் ரொம்ப அன்பாக இருக்கீங்க, நல்லா ஊழிய செய்கிறீங்க சிஸ்டர். உங்களை மாதிரி இருக்கணும் தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை சிஸ்டர். இன்னைக்கு சர்ச்சில் சேரில் நீங்கள் உட்காந்துருக்கத பார்க்கும்போது எவ்வளோ மகிமையாக இருந்தது தெரியுமா? எல்லாம் கர்த்தருடைய கிருபை தான். ஒரு ஜபம் பண்ணட்டுமா? நான் அவள் நல்லா இருப்பாளா? என் சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டா, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டா. அப்பா அவள் எப்பளையா அவ என்னடி திருப்பியும் புலம்புற? இப்போ யாரு? எல்லாம் உங்கள் அண்ணி தெரசாவை நினச்சிதான். அண்ணியா? அது சென பண்ணி. ஆமாங்க, நம்ம சொத்தெல்லாம் வாயில் போட்டுக்கிட்டா. அவன் நல்லா இருப்பாளா? நாசமாக போயிடுவா. எல்லாம் ஆக்டிங் தான். வாழைப்பழம் மாதிரி அப்படியே பேசுவா. வா தங்கச்சி, போ தங்கச்சின்னு ஓவர் ஆக்டிங். தங்கச்சி ஜெனிஃபர் நல்லா இருக்கியாம்மா? தம்பி பால்ராஜ் நல்லா இருக்கியா? அக்கா வாங்கக்கா, வாங்க உட்காருங்கக்கா. வாங்க 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 வாங்க. அப்புறம்க்கா எப்படி இருக்கீங்க? இப்போதான் உங்களை பற்றி பேசிட்டு. ஆமாங்கண்ணி, ஆமாங்கண்ணி. அப்படியா செல்லம், நல்லா இருக்கேன்டா. டெய்லி உங்களுக்காக தான் ஷோ பண்ணுறேங்க்கா. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் டெய்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஆமாங்க அண்ணி. அப்படியா செல்லம், உன் ஜபத்தால் தான் இன்னமும் நல்லா இருக்கேன்ப்பா. இயேசுவே, நீங்கள் இல்லைன்னா என் குடும்பம் நாசமாக போயிருக்கோங்க்கா. நீங்கள் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க, அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேங்க்கா. ரொம்ப சந்தோஷமா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்லம். நாமும் கூட நிறைய நேரங்களில் நம்மோடு பழகர்களை பற்றி நம்முடைய இருதயத்தில் பகை விரோதங்களை வைத்து கொண்டு நேரில் பார்க்கும்போது போலியான அன்பை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் பரலோகம் போனோன்னா வேத சொல்லுகிறத சற்று கவனித்து பார்ப்போம். சங்கீதம் 15:1-3. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறவனே பரலோகம் செல்லுவான்.